மணிச்செய்திகள் வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா, இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் திட்டம். உள்நாட்டு தேவையை கவனத்தில் கொண்டே பருத்தி ஏற்றுமதிக்கு தடை, நடுவணமைச்சர் ஆனந்த் சர்மா தகவல். உத்தரப்பிரதேசம் கோரக்பூரில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, 20 பேர் உயிரிழப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் கிராமத்தில் இரு பிரிவினரிடையே மீண்டும் மோதல், காவல்துறையினர் குவிப்பு. ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூனுக்கு ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானி மும்பையில் விருந்து. மாவட்ட ஆட்சியர் கடத்தல் விவகாரத்தில் மாவோயிஸ்ட் பிரதிநிதிகளுடன் அரசு குழு மூன்றாம் கட்ட பேச்சு. மதுரை திருமங்கலம் அருகே கல்குவாரியில் பதுக்கி வைத்திருந்த 300 கிலோ வெடிமருந்துகள் பறிமுதல், 3 பேர் கைது. புனே நகரில் நடைபெறும் அரிய வகை பறவைகள் மற்றும் மீன்களின் கண்காட்சி, ஆயிரக்கணக்கானோர் கண்டு வியப்பு. பாகிஸ்தான் கடற்படை பிடித்து வைத்திருந்த இந்திய மீனவர்கள் 72 பேர் விடுவிப்பு. ஐபிஎல் மட்டைப்பந்து போட்டி, ராஜஸ்தான் அணியை 1 ஓட்டம் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி அணி. மணிச் செய்திகள் வழங்கியவர்கள் ஆச்சி மசாலா, இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.